Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் டீச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான முக்கியமா பிஎட் ட்ரெயினிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒர்க்கிங் மாடல் நயன்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சிலபஸ்ல உள்ள ஒரு டாப்பிக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்ப நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணணும் ஒரு ஐடியாஸ்க்காக வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மேக்ஸுக்கும் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம் பட் இங்கிலீஷ்க்கு நம்ம போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணோம்னா நிறைய வீடியோஸ் எது ரிலேட்டடாக வரும்னா கிராமர் ரிலேட்டடாக தான் வரும் நம்மளுக்கு வந்து ப்ரோஸுக்கும் போவமுக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஆயிடுவோம் எந்த ஐடியாஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி ரீடர் லிட்டில் சைக்லோன் இந்த ஸ்டோரி ஆஃப் அ கிஸ்லி கப் அப்படின்ட்டு சமச்சீர் சிலபஸில் ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கு ரிலேட்டடாக எப்படி ஒர்க்கிங் மாடல் பண்ணுவோன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டோரி வந்து டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிஎட் ட்ரெயினிஸுக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கணும் ராக்ஸு அப்புறம் அதில் வந்து சில்கட் ரிவர் அப்படின்ட்டுருக்கும் ஸோ ரிவர் செட்டப்பு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு கொஞ்சம் அங்கங்கே ட்ரீஸும் நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் ஒரு கார்போர்ட் பாக்ஸ் எடுத்து அதை நல்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு அதில் நம்மளுக்கு என்னென்ன செட்டப் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டு ரிவர்ல பெப்பல்ஸ் இருக்கிற மாதிரி வேணும்னா அதையும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வரைஞ்சோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டோ அதை சம்மரிவைஸ் பேஸ் பண்ணிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்மரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அவங்களும் ஈகராக லிசன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கார்போர்டு இது வந்து ஃப்ளோரில் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருந்துடக்கூடாது அது கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டூ செலோட்டே ரோல்ஸ் வச்சு நான் பேஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து டிசி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் டிசி மோட்டார்னு கேட்டாலே இது வந்து கடையில் தருவாங்க இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுன்றதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்கும் நீங்கள் வந்து அது ஈஸியாக வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சிடலாம் இந்த மாதிரி டிசி மோட்டார் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பேட்ரியோட ஸ்விட்சோட எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர்ஸ் வந்து கீழே தொங்கிட்டே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுவிட்ச் போட்டோன்னே அது வந்து எப்பயுமே சுற்றுகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா லூஸ் ஆகிட்டனால அப்புறம் சுற்றாமல் போயிடும் அடுத்து இது என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை ஹாஃபாக கட் பண்ணி அதோட மூடியோடு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சைக்ளோன் மாதிரி செட்டப் நம்மளுக்கு மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக வீடியோஸ் கிடைக்கிது சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதை நம்ம இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாபிக் என்னது லிட்டில் சைக்ளோன் ஸோ ஒரு சைக்ளோன் மாதிரி செட்டப்புக்கு நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட அதோட கேப்போடு எடுத்து அதில் ஒரு ஹோல் போட்டு அந்த இதை வந்து நம்ம ஈஸியாக இந்த டிசி மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே ஒரு சார்ட் கோன் ஷேப்புக்கு ஒரு சார்ட்டை சுற்றிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டுக்கு மேலே இந்த காட்டன்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சைக்ளோன் மாதிரி கிடைக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த பிக்சர் நம்ம பேஸ்ட் பண்ணணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் பிக்சர் பேஸ்ட் பண்ணால் நம்ம ஸ்டோரிக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் இது இப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் போட்டோம்னாலே அது வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ நம்ம இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம் ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு ஸ்டோரியோட சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும்ல அதனால தான் இதோட அம்மாவை வந்து அதாவது இந்த லிட்டில் சைக்ளோனோட அம்மாவை வந்து சுட்டு கொண்டுருவாங்க இந்த லிட்டில் சைக்ளோன் இருந்த இடம் என்னதுன்னா அலாஸ்கா சில்கட் ரிவர் அப்படின்ற இடத்துல இது இருக்குது இந்த சுட்டு கொண்ட அம்மாவோ அம்மாகிட்ட இந்த இந்த லிட்டில் சைக்ளோனும் அதோட பிரதரும் அவங்க அம்மா இறந்தது தெரியாமே நைட்டு ஃபுல்லாக நல்லா அரவணைப்பில் நல்லா தூங்குங்க காலையில் எப்படி எந்திரிக்கோங்கன்னா மனிதர்கள் வந்து இந்த லிட்டில் சைக்கிளோனையும் அதோட பிரதரையும் வந்து வேட்டையாட வந்துருவாங்க அப்போ இன்னொரு இந்த கப் இருக்குல்ல அது வந்து தப்பிச்சிரும் தப்பிச்சு அந்த சில் ரிவர் அங்கேயே தான் அது வசித்த இடத்துலயே தான் இது வந்து அங்கேயே தப்பிச்சு போய் அது இருக்கும் இந்த லிட்டில் சைக்ளோனை இவங்க வேட்டையாடினவங்க எங்கே கொண்டு போவாங்கன்னா போர்க்கு பைன் அப்படின்ற சிட்டிக்கு கொண்டு போவாங்க அங்கே கொண்டு போய் என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க மரத்தில் கட்டி வச்சு அதை அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்க இருந்து லிட்டில் சைக்ளோனை இந்த சுவாலஜிக்கல் சொசைட்டிஸ் ஃபீல்டு ஏஜெண்ட் வந்து காப்பாற்றி அதை சேஃபாக ஒரு கம்ஃபர்டபுள் பாக்ஸில் வச்சு பேர்ஸ் நர்சரி நியூயார்க்ல உள்ள சுவாலஜிக்கல் பார்க்குக்கு எடுத்துட்டு போவாங்க அங்க வந்து ஒரு இப்ப எப்படி நம்ம காலேஜுக்கு புதுசா போனாலே ரேக்கிங் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இந்த நர்சரியிலயும் இதுக்கு வந்து லிட்டில் சைக்ளோன வந்து ராகிங்லாம் நடந்திருக்கு நிறைய ஃபைட்டெல்லாம் நடந்திருக்கு லிட்டில் சைக்ளோனோட ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் வந்து இந்த சண்டையின் மூலமா தான் அங்க வந்து வெளிப்பட்டுச்சு ஒரு சூறாவளியை போல அதோட சண்டை இருந்தனாலதான் மேபி இதுக்கு வந்து லிட்டில் சைக்ளோன் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம்